இது வந்து மூணு லைனு, இது வந்து அஞ்சு லைனு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லைனு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப்பு. ஓகே, இதை நீங்கள் இப்படி வெளியில் இழுத்தீங்கன்னாவே போதும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இங்கேருந்த கொரியல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்தியாவிலேருந்து எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு கொரியரே பண்ணிட்டுருவாங்க. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் மாட்டிக்கிட்டு இறக்கி ஏற்றுற மாதிரி, இந்த கயிறு இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அந்த ராடு அப்படியே கீழே இறங்கி வரும். வெர்டிக்கல் பிளைன்ஸ் வருது இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை போட்டு நம்ம லோடு ஃபுல்லாக எவ்வளோ 35 கிலோ வரைக்கும் இதில் லோடு கொடுக்கலாம். வந்து வேணும்னா இப்படி எடுத்துக்கலாம், வேணாம்னா அப்படியே மடக்கிக்கலாம். மடக்கி இது வந்து அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்டைப்பு சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது எடுத்து இப்படி விட்டிங்கன்னா அது அப்படியே கீழே இறங்கிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீலோடு வந்துடும். பிரேக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதான் அதாவது கழட்டி அப்படியே மாட்டிக்கலாம், கழட்டி அப்படியே மாட்டிக்கலாம். டிஸ்மேண்டல் டைப் தான், நாலு ஸ்க்ரூ தான் இருக்கு. ஆமாம், நாலு ஸ்க்ரூ எப்படி மாட்டுறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது சொன்னீங்கன்னா நீங்களே கூட வீட்லேயே பண்ணிக்கலாம், தாராளமாக இது பண்ணிக்கலாம். லோடு கொடுக்கலாம், ரெண்டு வீட்டு துணி கூட தாராளமாக போடலாம். 75 அடிக்கு நீங்கள் கயிறு கட்டுற அளவுக்கு தண்ணி தாராளமாக இதில் ரெண்டரை வாஷிங் மிஷின் லோடு ஃபுல்லாக துணி கட்டுறாங்க. உங்களோட டோர் ஸ்டெப்புக்கே வந்துடும், உங்கள் வீட்டுக்கே வந்து எதுவும் இஷ்யூ பண்ண முடியுமா? ஆ, உங்களுக்கு 1.5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு, இதுக்கும் வாரண்டி இருக்கு. ஹலோ காய்ஸ், வெல்கம் வெல்கம் டு குரல் ஸ்டீன். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம துணிக்காய் வைப்போம்ல, அதுலேயே வந்து யூனிக்கான டிவைஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வீட்லேயே அசம்பிள் பண்ணி பண்ணிக்கலாம் பாருங்களேன். அசம்பிள் பண்ணிட்டு அது துணிக்காய் வச்சுட்டு அப்படியே அந்த இடத்துக்கே பண்ணிக்கலாம். இதில் வந்து வித்தியாசமாக நிறைய டிவைசஸ் வச்சுருக்காங்க. இதில் ஸ்ப்ரிங் மாதிரி, பென் மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பவுடர் கொட்டிங்கில் உங்களை ப்ரைஸ் வைஸாகவும் கம்ஃபர்டபுளான ப்ரைஸையும் கொடுப்பாங்க. ரொம்பவே யூனிக்கான டிவைசஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம எங்கே வந்துருக்கோம்னா, கிளாசிக் ஹேங்கர். இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு மேனுஃபேக்சர் பண்ணி டேரெக்டாக உங்கள் கஸ்டமர்ஸ் கைக்கில் கிடைக்கிற மாதிரியே லோ ப்ரைஸில் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிளாசிக் ஹேங்கர் வந்து எங்கே இருக்குன்னா, நல்லாம்பாளையம். நான் எக்ஸாக்ட் லொக்கேஷனு, அட்ரஸு, ஃபோன் நம்பரு, எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு இதுலேயுமே உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது. எப்படி வேணாலும் நீங்கள் புக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த யூனிக்கான ஐட்டம்ஸில் வந்து என்னென்ன மாதிரிலாம் பண்ணிக்கிறீங்க? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வச்சு காய வைக்கிற மாதிரி, வாலில் மாட்டி இழுத்துக்கிட்டு காய வைக்கிற மாதிரி, சீலிங்கில் மாட்டி இழுத்துருவாங்க. இதுதான் மாடல் அப்படிங்கிறது கிடையாது. கஸ்டமர் ஏதாவது மாடல் கொடுத்தாலும் நம்ம செஞ்சு அனுப்பலாம். உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆ, எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கஸ்டமர் எது விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கஸ்டமைஸ் இருக்கு, கஸ்டமர் ஏதாவது கஸ்டமைஸா கேட்டானாலும் பண்ணி கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாலில் மாட்டுற மாதிரிங்க. இது வந்து மூணு லைனு, இது வந்து அஞ்சு லைனு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லைனு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடியிலேருந்து 5 அடியிலேருந்து வரைக்கும் போட்டுக்கலாம். கஸ்டமருக்கு எந்த மாதிரி சைஸ் வேணும், உங்களுக்கு 5 லைன் வேணும், ஆனால் 5 அடியிலேருந்து வேணும்னா 5 அடி போட்டுக்கலாம். ஆ, 2 யூனிட்டாக பண்ணிக்கலாம். அதான் மேக்ஸிமம் இதில் 5 அடி பண்ணுவாங்க, 5 அடி 6 அடி வரைக்கும் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து போக போக அதனுடைய ப்ரைஸ் வந்து வேரியேஷன் சொல்லுங்க. ஆமாம், இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு வால்லேருந்து இப்படி எடுத்து விட்டுக்கலாம். ஆமாம், வேண்டாம்னா இது அப்படியே வாலோட அட்டாச் பண்ணிடலாம். இது உங்களுக்கு 1500 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைனு 4 லைனு இதில் 5 லைன் வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடியிலேருந்து 5 அடியிலேருந்து வரைக்கும் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படியோ அது மாதிரி இது பண்ணிக்கலாம். இது என்ன வித்தியாசமாக இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப்பு. ஓகே, இப்படி இது இப்படி வெளியில் எடுத்து விட்டீங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு 5 பைப் இருக்கும். இதை நீங்கள் இப்படி வெளியில் இழுத்தீங்கன்னாவே போதும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 அடிக்கு இருக்குது, 4 அடிக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பைப் இருக்கும். நீங்கள் வேண்டாங்கும்போது இது வந்து அழகாக போய் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 அடி போட்டீங்கன்னா 2000 ரூபா வரும், 4 அடி போட்டீங்கன்னா 3800 ரூபா வரும். இது வந்து உங்களுக்கு வந்து 350 ரூபா வருங்க. 350 ரூபா வரும். ரைட் ரைட். குழந்தைகளுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் காய வைக்கிறது, சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் காய வைக்கலாம்.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இங்கிருந்து கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்தியாவிலேருந்து எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு கொரியரே பண்ணிவிட்ருவாங்க. இந்த மாடல் அப்படிங்கிறது இல்லை, இதில் இருக்க எல்லா மாடலுமே உங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்க எல்லா மாடலுமே கொரியர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுறது வந்து எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர் யார் வேணாலும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு இது வேணாலும் உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். நாலு ஸ்க்ரூ தான், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் உங்களுக்கு. இப்போ அதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் மாட்டிக்கிட்டு இறக்கி ஏற்றுற மாதிரி, இந்த கயிறு இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அந்த ராடு அப்படியே கீழே இறங்கி வரும். அப்படியே வந்து துணியை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இழுத்தீங்கன்னா மேலே போயிட்டோம், அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், இது எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கார்பெண்டர் யார் வேணாலும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலுங்க. இந்த பட்டன் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா ராடு கீழே இறங்கி வரும். ஓகே, வேணானா அப்படி மேலே இழுத்து மாட்டிக்கலாம். சிங்கிள் லேயராகவே கொடுத்துருக்கீங்க. ஆமாம், ஒரே இதில் வந்து இருந்துச்சு, இது வந்து சிங்கிள் சிங்கிள் சிங்கிளாக அந்த பட்டனை எடுத்து விட்டிங்கன்னா அந்த ராடு கீழே இறங்கி வரும். மறுபடியும் இழுத்து அப்படியே லாக் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 2800 ரேஞ்சில இருந்து இருக்கு. அதாவது உங்களுக்கு லென்த்துக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3 லைன் வரும், 4 லைன் வரும், 6 லைன் வரும். உங்களுக்கு அது மாதிரி லென்த்துக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 feet லென்த் போடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பால் செயினை பிடிச்சி இழுத்தோம்னா இந்த யூனிட் அப்படியே பொறுமையாக கீழே இறங்கும். இந்த பால் செயினை பிடிச்சி ரொட்டேட் பண்ணால் யூனிட் அப்படியே பொறுமையாக. ஆமாம், இது வெர்டிக்கல் பிளைன்ஸ் வருது இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை போட்டு நம்ம லோடு ஃபுல்லாக எவ்வளோ 35 கிலோ வரைக்கும் இதில் லோடு கொடுக்கலாம். தாராளமாக லோடு கொடுக்கலாம். வேணாங்கும் போது அப்படியே மேலே ஏற்றிக்கலாம். ஏற்றினீங்கன்னா அப்படியே மேலே ஏறிக்கிறோம். வேணுங்கும்போது நீங்கள் அப்படியே கீழே இறக்கலாம். எந்த லெவலில் இப்போ நல்லா இறக்கணும் பாருங்கள், இது வரைக்கும் இறக்கிட்டோம். அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதே லெவலில் நின்றுக்கும். ஓகே ரைட் ரைட். அப்புறம் இறக்கிக்கலாம். நீங்கள் துணி நீங்கள் எந்த லெவலில் நிறுத்தி வேணாலும் எப்படி வேணாலும் கை வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு 5 அடி 5 லைன் போட்டீங்கன்னா 6800 ரூபா வரும். 6800 ரூபா. ஆமாங்க, வந்து வேணும்னா இப்படி எடுத்துக்கலாம், வேணாம்னா அப்படியே மடக்கிக்கலாம். மடக்கி இது வந்து அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அவ்வளோதான். பெட்டு கடியில் எங்கே வேணாலும் எடுத்து வச்சிடலாம். சிம்பிளாக நீங்கள் எடுத்து எங்கே வேணாலும் வச்சிடலாம். வேணுங்கும்போது நீங்கள் இப்படி எடுத்து இப்படி எடுத்து விட்டுக்கலாம். நல்லா இருக்கேன். வேண்டாம்னா அப்படி மடக்கி விட்டு வந்து எத்தனை ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு வாஷிங் மிஷின் லோடு ஃபுல்லாக போடலாம். ஒரு 6 கிலோ மிஷின் கெப்பாசிட்டி, லோடு கெப்பாசிட்டி இதில் போடலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து 20 கிலோ வரைக்கும் லோடு கொடுக்கலாம். நீங்கள் 20 கிலோ தாராளமாக தாங்கும். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 33 அடிக்கு உங்களுக்கு துணிக்காய வைக்கிற ஸ்பேஸ் வந்து இதில் வரும். உங்களுக்கு மொத்தமாக பார்த்தா 33 அடிக்கு 33 அடிக்கு வரும். வேண்டாம்னா அப்படி மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இப்படி எடுத்து இப்படி வச்சிடலாம். இது வந்து என்ன பிரைஸ் வருது? இது வந்து உங்களுக்கு 2500 ரூபா வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒரு 150 ரூபா 200 ரூபா இந்த ரேஞ்ச் தான் வரும். நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்ருவாங்க. உங்களோட டோர் ஸ்டெப்புக்கே வந்துடும், உங்கள் வீட்டுக்கே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 வரும். எம்எஸ் பவுடர் கொட்டடு, சேம் அதே மாதிரி தான். அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது எம்எஸ் பவுடர் கொட்டடு. இது வேண்டாம்னா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபோல்டிங் டைப். இது கொஞ்சம் பிரைஸ் கம்மியா வரும். இது 1500 ரூபீஸ் வரும். ஆமாங்க, பட் அந்த பட்ஜெட்ல வேணுங்கறங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா லைஃப் இருக்கு உங்களுக்கு. இது தாராளமா லைஃப் இருக்கும். அதுக்கு வாரண்டி எதுவும் இஷ்யூ பண்ண முடியுமா? உங்களுக்கு 1.5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. இதுக்கும் வாரண்டி இருக்கு. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் டைப். சேம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இது எடுத்து இப்படி விட்டீங்கன்னா அது அப்படியே கீழே இறங்கும். சிம்பிளா இருக்கும். வேணுங்கும் போது அவ்வளோதான் லாக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரேஞ்ச் தான் வரும். உங்களுக்கு 1500 நம்ம இது வந்து நம்ம ஹாஸ்டல்லு ஹாஸ்டலில் கூட சின்ன ஸ்பேஸ் அந்த மாதிரி பெட்ரூமில் கூட வச்சுக்கலாம். நம்ம எங்கே போயிட்டு வர துணியை வந்து இதில் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரே கலர், இது ஒயிட் கலர், ரெண்டு கலர் இருக்குது. ஆமாம், இதுவும் 1500 தான். 1500. ஆமாம், உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஒரு 200 ரூபீஸ் வரும். ஓகே, நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியரே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதுலயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, அந்த மாடல்ல இது வந்து இப்படி எடுத்து அதேதான்.
இது வந்து உங்களுக்கு 2500 ரூபா வரும். இது வந்து எத்தனை கெப்பாசிட்டி தாங்கும் வெயிட்? இது வந்து 20 கிலோ வரைக்கும் போடலாம். எல்லா மாடலுமே இந்த ஃபோல்டிங் டைப்ல 20 கிலோ வரைக்கும் நம்ம லோடு கொடுக்கலாம். பெட்ரூமுக்குள்ள வச்சுக்கிறதுங்க, பெட்ரூமுக்குள்ள வச்சுட்டு நம்ம இப்போ எங்கேயாவது போயிட்டு வரோம், அந்த சட்டையை ஹேங்கரில் மாட்டி உள்ள மாட்டி விட்றது, புடவை மடிச்சு போகிறது வீட்டில் கூட யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த மாதிரி சட்டையெல்லாம் மாட்டி விட்ற ஹேங்கரில் மாட்டி, ஆமாம் ஆமாம் மாட்டிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீலோட வந்துடும், கீழே வீலோட வந்துடும் உங்களுக்கு. இதில் வீலில் பிரேக்கும் இருக்கும். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் பிரேக் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா வரும், 5 அடி ஹைட்டுக்கு 5 அடி லென்த்துக்கு வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், இதையும் நம்ம கொரியர் பண்ணலாம். இதையும் கொரியர் பண்ணலாம். நீங்கள் இது எப்போ கொரியர் பண்ணுவீங்களா? நீங்கள் இது இந்த கொரியர் பண்ணலாம். இது எல்லாமே டிஸ்மெண்டல் டைப் தான், அதாவது கழட்டி அப்படியே மாட்டிக்கலாம். டிஸ்மெண்டல் டைப் தான், 4 ஸ்க்ரூ தான் இருக்கு. ஆமாம், 4 ஸ்க்ரூ எப்படி மாட்டுறது எப்படின்னு சொல்லிடுவாங்க. அது சொன்னீங்கன்னா நீங்களே கூட வீட்லேயே பண்ணிக்கலாம், தாராளமாக இது பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ரேர் பீஸ் தான் ஹோம்ல, இது கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா துணி கடையில போனீங்கன்னா துணி கடையில வந்து இது பண்ணிருங்க, துணி கடைக்கும் யூஸ் பண்ணலாம். துணி கடைக்கு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்குறோம், நான் நிறைய கடைகள் பண்ணிருக்கிறோம். கடையிலேருந்து கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைனும் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க கடை வந்து வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அதுக்கு கடைகள் அவங்க கால் பண்ணி எங்கள் கடைக்கு இந்த மாதிரி வேணும், இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னாலும் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இது வந்து எத்தனை பீஸ் கொடுக்குறீங்க? இது 2500 ரூபா. 2500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயர் ஸ்டாண்டு. இப்போ ஹாஸ்டலில் வந்து துணி காய வைக்கிறதுக்கு, இல்லை வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பங்களா ஹவுஸு, இண்டிவிஜுவல் ஹவுஸு, நம்ம அதாவது வீட்டுலேருந்து வெளியில் வெயில் அடிக்கும்போது வெளியிலையும், இல்லை வெயில் அடி வெயிலில் வேண்டாம், கொஞ்சம் நல்ல காயிட்டோம், மழை வர மாதிரி இருக்குது, உள்ளே வேணும், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பெரிய லாண்ட்ரி யூனிட் வச்சுருக்கிறீங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம். தான் கொடுத்துருக்குறோம். இது மேலே பார்த்தீங்கன்னா 5 லைன், கீழே பார்த்தீங்கன்னா 5 லைனு, 2 போஸ்டர் வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3800 ரூபா வருங்க, 5 அடி ஹைட்டுக்கு 5 அடி லென்த்துக்கு 3800 ரூபா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து 3 லேயருங்க, ஹைட் வந்து 6 அடி, லென்த் வந்து 5 அடி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 வரும். 5000 வரும். இது அதே மாதிரி தான் வீல் டைப் தான், வேணும்னா நம்ம வெளியிலேருந்து உள்ளே எடுத்துக்கலாம், உள்ளேருந்து உள்ளே எடுத்துக்கலாம். ஆமாம், 75 அடிக்கு துணி கேட்கலாம். நீங்கள் 50 கிலோ வரைக்கும் லோடு கொடுக்கலாம், தாராளமாக நீங்கள் லோடு கொடுக்கலாம். 2 வீட்டு துணி கூட தாராளமாக போடலாம். 75 அடிக்கு நீங்கள் கயிறு கட்டுற அளவுக்கு தண்ணி தாராளமாக இதில் 2.5 வாஷிங் மிஷின் லோடு ஃபுல்லாக துணி காய வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸ் டைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே 5 லைன், கீழே 5 லைனு, அதில் வந்து சென்டர் போஸ்ட் மாதிரி கொடுத்தது ஃபுல்லாக ஃப்ரேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4800 ரூபா வரும் உங்களுக்கு. 4800? ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும், இதில் நீங்கள் 50-60 கிலோ வேணாலும் தாராளமாக லோடு போட்டுக்கலாங்க. இதுவும் சேம் வீல் டைப் தான். மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கணபதியிலேருந்து சங்கனூர் ரோட் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா நல்லாம்பாளையம் பிரிவு, சபரி பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. இப்போ வந்து ஷிப்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன்லைனில் பண்ணிக்கலாம், இந்த வீடியோ கால் ஆப்ஷன், வாட்ஸ்அப் அதெல்லாம் யூஸ் பண்ணி எல்லாமே இது பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ இதிலே வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருங்க, அந்த வாட்ஸ்அப் லிங்கை பார்த்துட்டு கிளிக் பண்ணி உள்ளே வந்தாங்கன்னாவே நம்ம ஸ்டாஃப் வந்து மாடல்ஸ் அனுப்புவாங்க. அதாவது நாங்கள் வந்து கஸ்டமர் வீட்டுக்கு கொடுத்துருக்குதே, நம்ம கஸ்டமர் வீட்டில் வச்சுட்டு அது இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துறாங்க இல்லைங்க, அதை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம மாடல்ஸ் அனுப்புவாங்க ஸ்டாஃபு, அதுலேருந்து பார்த்து நீங்கள் ஒரு ஐடியா இது பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்டு டிசைன் பண்ணுறீங்க, அப்போ சைட் ஒர்க் அங்கேயே போய் அசம்பிள் பண்ணுற ஒர்க் அவங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுற அளவுக்கு தான் உங்களுக்கு இது இருக்குமே. ஓகே, ரைட்டு. இது எல்லாமே டிஸ்மேண்டல் டைப் தான், உங்களுக்கு எதுவுமே வந்து இது கிடையாது. கழட்டி மாட்டிக்கலாம், கழட்டி மாட்டிக்கலாம், அந்த மாதிரி ஈஸியானது தான். உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுத்துறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோ வாங்க, ஃப்ரெண்ட்ஸ், பாய்.